டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. ஏற்கனவே டெல்லியின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் மத்திய பிரதேச தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டதால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. மீண்டும் ஆஜராகுமாறு தொடர்ந்து 4 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் 4 முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 5வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் பிப்ரவரி 2 டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.